या नबी सलाम अलैका, या रसूल सलाम अलैका। अल्लाह तआला फिल कुरान अल अज़ीम रब्बी शरह ली सदरी व यस्सर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हु क़ौली सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, நிகழ்வை வழிநடத்தக்கூடிய உஸ்தாதனா ஷேகுல் ஜாமியா ஹஜரத் கபிலா அவர்களே, துலபாக்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. லால்பேட்டை ஜாமியா மம்பவுல் அன்வாரில் கடந்த 45 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய புகாரி ஷரீஃப் மஜ்லிஸ் இன்று 4ஆம் நாளில் இன்று உபதப்பட்ட ஹதீஸிலிருந்து ஒன்றை எடுத்து உங்களுக்கு முன் சிற்றுரையாற்ற வந்திருக்கின்றேன். ஹதஸ்னா ஷிஹாபு இப்னு இபாத் قال حدثنا ابراهيم بن حميد عن اسماعيل عن قيس قال سمعت ابا مسعود يقول قال النبي صلى الله عليه وسلم ان الشمس والقمر لا ينكسفان لموت احد من الناس ولكنهما ايتان من ايات الله فاذا رايتموها فقوموا فصلوا صدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சூரியனும் சந்திரனும் அவை இரண்டும் எந்த ஒரு மனிதருக்காக வேண்டி எந்த ஒரு மனிதரின் மரணத்திற்காக வேண்டியும் மறையாது, கிரகணம் ஏற்படாது. வலா கிண்ணகுமா என்றாலும் ஆயத்தானிமின் ஆயாத்தில்லாஹி, அவை இரண்டும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் இரண்டு அத்தாட்சிகளாக இருக்கின்றன. அந்த கிரகணத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால் எழுங்கள் தொழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை இந்த உம்மத்தை ஆற்றுப்படுத்தி அவர்களை மேம்பாடு அடைய செய்து அவர்களிலிருந்த அறியாமை என்றும் கல்லாமையை அகற்றி அவர்களை அறிவுள்ள சமூகமாகவும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்த ஆபிதுகளான சமூகமாகவும் மாற்றுவதற்கு அவர்களுடைய பணியை தொடங்கிய அந்த காலம், அக்காலத்தில் இன்று போல் அன்று விஞ்ஞான அறிவோ அறிவியல் மேம்பாடுகளோ இல்லாத நேரம். அந்த நாட்களில் அவர்கள் தம் மனம் போன்றுதான் அனைத்தையும் செய்வார்கள், அனைத்தையும் பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நாளில் ஹஜ்ரத் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணத்தை தழுவுகின்றார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் மரணம் அடைகின்றார். அந்த நாள் பார்த்து வானிலிருந்த சூரியன் அதனுடைய கிரகணம் ஏற்படுகிறது, சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரியன் இருண்டு இருளாக தொடங்கிய அந்த நேரத்தில் அன்றைய மனிதர்கள் எல்லாம் எல்லோரும் பேச தொடங்கினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன், அவர்களின் ஈரக்குலை, அவர்களின் பாச பொழிவு இப்ராஹிம் மரணித்து விட்டார். அவரின் மரணத்திற்கு வானம், அந்த வானில் இருக்கும் சூரியன் அது மறைந்து தன்னுடைய அஞ்சலியை தெரிவிக்கின்றது என்ற ரீதியில் பேச தொடங்கினார்கள். சூரியன் மறைந்தது எதற்காக என்று சொன்னால், இப்ராஹிமுடைய மரணத்திற்காகத்தான் மறைந்தது என்ற ஒரு செய்தியை மக்கள் தாங்களாகவே பேசிக் கொள்கிறார்கள். மேலும் அதற்கு முன் அவர்கள் வழி வழியாக செவி வழியாக கேட்டு வந்த சொல்லி வந்த சொல்லாடல் அது. மேலும் அவர்கள் என்னப்படி இப்படி ஏதேனும் ஒன்று நிகழ்ந்தால் அதற்கு ஏதேனும் ஒரு பெரிய மனிதருடைய தாக்கம் தான் காரணம் என்று அவர்கள் விளங்கி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று பெருமானாருடைய மகன் மரணித்தார்,
அதனால் சூரியன் உடனடியாக மறைந்து போய் இருளாக தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியை அங்கே அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் அண்ணலம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அதை மறுக்கின்றார்கள். இல்லை, இது எந்த மனிதர்களில் எவர் ஒருவர் மரணித்த போதும் அதற்காக சூரியனோ சந்திரனோ மறைவதில்லை, கிரகணம் ஏற்படுவதில்லை, மாறாக இவை இரண்டும் இப்படி கிரகணங்கள் ஏற்படுவது அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வின் அத்தாட்சி என்பதை அங்கே புரிய தருகிறார்கள். இங்கே விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைய உலகத்தை நாம் பார்க்கும் போது யாரோ செய்த சாதனையை யாரோ இன்னொருவர் கொண்டாட முன்வரும் போது அதற்கு தடை ஏதும் ஏற்படுவதில்லை. பெருமானாருடைய அன்றைய நிலை எல்லோரும் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், அதை நோக்கிய பயணமும் பிரச்சாரமும் சென்று கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் சுயமாகவே தாமாகவே பெருமானாருக்கு ஒரு மிக பெரும் தகுதியை ஏற்படுத்தி சொல்லுகின்றார்கள், இதோ இந்த முகம்மதுடைய மகன் இறந்து போனதால் தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்ற செய்தியை முன்வைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சாதாரண மனிதர்கள் பிறரின் சாதனையை தனது சாதனையாக சுவீகரித்துக் கொள்ள நாடுபவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மறுக்காமல் அமைதி காத்து விடுவார்கள், அல்லது ஆம் உண்மைதான், எனக்காகத்தான் இப்படி ஏற்பட்டது என்ற ஒரு பொய் மாயையை ஏற்படுத்துவார்கள். ஆனால் இந்த உலகிற்கு உண்மையை உரைக்க வந்த உத்தம நபி, சத்தியத்திற்காகவே சதாவும் உழைத்து வந்த அந்த மாபெரும் மாமனிதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அதை மறுக்கின்றார்கள். மனிதர்களில் எந்த ஒருவரின் மரணத்திற்காகவும் இப்படி ஒன்று ஏற்படவே செய்யாது என்பதை முத்திரையாக அங்கே பதிக்கின்றார்கள். இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைய உலகில் சாமியார்கள் என்ற பெயரில் எத்தனையோ பேர்கள் உலகத்தில் நடக்கும் என்னவெல்லாவற்றையோ எடுத்தெடுத்து இதை நான் தான் செய்து வந்தேன், இதை நான் தான் உருவாக்கினேன், இதை நான் தான் அகற்றினேன் என்று பெருமை பேசும் செய்திகள் நிறைய கிடைக்கின்றன. சுனாமி ஏற்பட்ட போது உலகத்தின் பெரும்பகுதியை சூழ்ந்து அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய போது ஒருவர் அறிவித்தார், எனக்கு ஏற்பட்ட கோபத்தில் நான் தான் கடலுக்கு ஆணையிட்டேன், கடல் பொங்கிவிட்டது என்று சொன்ன சாமியார் வரலாற்றில் உண்டு. சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா தொற்று கூட யாரோ ஒருவர் தான் செய்த லீலைதான் அது, உலகத்தை என் கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக செய்தேன் என்று அறிக்கைவிட்ட சாமியார்களும் உலகத்தில் உண்டு. இப்படி பிறருடைய இயற்கையாக அல்லாஹ்வின் ஆணைப்படி நடக்கக்கூடிய அனைத்தையும் எங்கே அதிலிருந்து நாம் லாபம் பெறலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தின் சாமியார்கள், மத போதகர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாமாக வந்து வாய்ப்பு கிடைக்கிறது, தாமாகவே வந்து அவர்களுக்கு பட்டம் சூட்டப்படுகிறது. இவருடைய மகன் இறந்து போனதால் தான் சூரியன் கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு மாயையை மக்கள் தாமாகவே பேசிக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டால் போதும் அந்த மக்கள் அப்படியே நம்பி இருப்பார்கள். யாரும் இப்படி இல்லை என்று மறுப்பதற்கு அவ்வளவு பெரிய தீர்க்கமானவர்கள் யாரும் இல்லை. ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், சத்தியத்தை கொண்டு வந்தவர்கள், சத்தியத்தை மட்டுமே நிலைநிறுத்தக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லும் ஒவ்வொன்றும் சத்தியமானது உண்மையானது. எனவே தாமாகவே ஒரு நிகழ்விற்கு இவர்களுடைய பெயரை வைத்தாலும் கூட அதை உடனடியாக நிராகரிக்கிறார்கள். இல்லை, இது எனக்காகவோ அல்லது என் மகன் மரணத்திற்காகவோ ஏற்பட்டது அல்ல என்ற செய்தியை அங்கே நிறுவுகிறார்கள். இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு செயல் என்ன ஆகி இருக்கிறது என்று பார்த்தால், அன்று பெருமானார் அவர்கள் வாழ்ந்த நேரத்தில் மக்கள் அறியாமை காலத்தில் இருந்தார்கள், அறியாமையில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் அதை ஆமோதித்திருந்தால், ஒப்புக்கொண்டிருந்தால், 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைய நாளில் உலக அறிவியல் மேம்பட்டு வந்திருக்கும் இந்த நேரத்தில்
அறிவியல் நன்றாக சொல்லுகின்றது, சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுகிறது, சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுகிறது. இங்குள்ள அனைவருக்கும் தெரியும், எல்லோரும் படித்திருப்பீர்கள், சூரியன் பூமி இதர கிரகங்கள் இவைகளின் ஓட்டத்தில் ஒன்றை ஒன்று மறைக்கும் ஓட்ட நிகழ்வுகளில் தான் இந்த கிரகணம் ஏற்படுகிறது. சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த புறத்தில் சந்திரனும் இந்த புறத்தில் பூமியும் இன்னொரு புறத்தில் சூரியனும் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இதனுடைய நிழல் சந்திரன் பூமியின் நிழல் சந்திரனில் படுவதால் அதுதான் கிரகணம் என்று இன்று நேரடியாக டெலஸ்கோப் மூலமாக இதர கருவிகள் மூலமாக உலக அறிவியல் கண்டுபிடித்து செய்தியை சொல்லி இருக்கின்றது. ஒருவேளை அன்று பெருமானார் அவர்கள் ஆம் எனது மகனின் மரணத்திற்குத்தான் இந்த சூரியனும் சந்திரனும் மறைந்திருந்தன என்ற ஒரு செய்தியை ஒப்புக்கொண்டிருந்தால் இன்றைய அறிவியல் உலகம் அதை மறுத்திருக்கும். அப்படி மறுத்திருந்தால் நம்முடைய ஈமானியத்தும் நம்முடைய இஸ்லாமும் கேள்விக்குறியாக ஆகி போயிருக்கும். இஸ்லாம் என்பது ஏதோ எவருடைய தயவிலோ அல்லது எவருடைய கருணையிலோ நீடித்து கொண்டிருப்பதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை இறுதி கியாம நாள் வரையிலும் கொண்டு செல்வதற்கு ஏற்ற அடிப்படையில் அமைத்தவன். காலப்போக்கில் 1400 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள், அதன் முடிவில் விஞ்ஞான வெளிப்பாடுகள் எதுவெல்லாம் வெளிப்படுமோ அத்தனையும் சமாளிக்கத்தக்கதாக இந்த மார்க்கம் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும் போது அன்று பெருமானார் அவர்கள் சத்தியத்தை நிலைநாட்டியதால் இன்றைய விஞ்ஞான உலகம் அதை பரிந்து பேசுகிறது, ஏற்றுக்கொள்கிறது, வியந்து போகிறது, சொல்லுகிறது. அன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த அறிவியலும் இல்லாத அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் உண்மையில் புனிதர், உண்மையில் அவர் உண்மையாளர் இல்லை என்று சொன்னால் தாமாக வந்த ஒரு வாய்ப்பை ஏற்றுக்கொண்டிருப்பார், அதுதான் உண்மை என்று அறிவித்திருப்பார். அப்படி எதுவும் செய்யவில்லை என்ற அந்த வாய்ப்பே அவர் சத்தியமானவர் என்பதை இந்த உலகிற்கு அறிவிக்கிறது என்ற செய்தியை வரலாற்று வல்லுநர்கள் இன்று பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, இதுதான் இஸ்லாம். யாரோ எவரோ ஏதோ செய்து வைத்து அதனால் ஒரு சிறப்பு இந்த மார்க்கத்திற்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்க மறுக்கும் மார்க்கம் இந்த மார்க்கம் தான். நிலவிலே சென்று கால் வைத்த நீல் ஆம்ஸ்டாங் அங்கிருந்து ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டார், உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றார் என்று சொன்னபோது இஸ்லாமிய பேரறிஞர்கள் உடனடியாக அந்த செய்திகளுக்கு மறுப்பு கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு யாரும் பெருமை தேட வேண்டாம். இன்னும் சில இடங்களிலே வானத்தில் தோன்றும் மேகத்தில் முஹம்மது என்ற பெயர் தெரிகிறது என்று சொல்ல வந்த போது இதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று மறுக்கப்பட்டது. இதுபோன்று இன்னும் உலகத்தில் பல்வேறு வகைகளிலே இயல்பான அற்புதங்கள் எல்லாம் ஏற்பட்ட போது இந்த ஈமானியத்துடைய உம்மத் அவற்றை ஏற்க மறுத்த காரணம் என்னவென்று சொன்னால் இன்று நடந்தது போல் நாளை வேறொரு வகையிலே ஏதேனும் இன்னொரு மதத்துடைய ஒரு சின்னம் தோன்றுமேயானால் அன்று அவர்கள் அதை எடுத்துச் சொல்வார்கள், அப்பொழுது நம்மால் மறுக்க முடியாமல் போய்விடும். நேற்று உங்களுடைய அடையாளம் தெரிந்தபோது அதை பெரிதாக பேசினீர்களே, இன்று எங்கள் மதத்துடைய ஒரு அடையாளம் தெரியும் போது ஏன் மறுக்கிறீர்கள் என்ற எதிர்வாதம் வைப்பார்கள். எனவே இந்த மௌட்டிக அறிவியல் இல்லாத யாராலும் ஏற்கவியலாத தாமாக வந்து கிடைக்கின்ற இது போன்ற வாய்ப்புகளை நிராகரித்து வைத்து சுத்தமான தூய மார்க்கம் அல்லாஹ் தன்னா அவனால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் அறிவு ரீதியாக குர்ஆனின் பேரொளியாக இந்த மார்க்கம் உலகத்தில் நின்றால் போதும். மற்றவர்களுடைய ஏதோ தர்க்கவாதங்கள், ஏதோ செயல்பாடுகள், ஏதோ புதிய கண்டுபிடிப்புகள் இவற்றை வைத்து இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் எவருக்கும் இல்லை. இந்த மார்க்கத்திற்கு யாரேனும் ஏதேனும் பலமாக செய்து இந்த மார்க்கத்தை நான் பிடித்துக் கொண்டு விட்டேன், இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்தி விட்டேன் என்ற சொல்லவும் செயலும் தேவையில்லை. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கட்டமைத்து வைத்து விட்டான்.
சரியான முறையிலே இதை வடிவமைத்து வைத்து விட்டான். இந்த மார்க்கத்துடைய அனைத்து போக்குகளையும் இறுதி கியாம நாள் வரையிலும் நின்று நிலைக்கக்கூடியதாக திட்டமிட்ட ஒரு செயலாக அழகாக சென்று கொண்டிருக்கும் வாய்ப்பில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இன்றைய உலகத்தின் மனிதர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ் நாடிய உம்மத்தை வைத்து இதை அவன் கொண்டு செல்வான். இதுதான் திருமறையுடைய வாசகம். இப்படி ஒரு நிலையை அல்லாஹ் கொண்டிருக்கும் போது பொய் வாதங்களால் அல்லது சாதாரணமான செயல்பாடுகளால் எந்த ஒரு பெரிய சிறப்பையும் இந்த மார்க்கத்திற்கு ஏற்படுத்த தேவையில்லை என்பதை அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்லிவிட்டு போனார்கள். அன்றைய அந்த செயல்பாடுகளால் தான் இன்றைய விஞ்ஞான உலகம் இது போன்று பலவற்றையும் எடுத்து பார்த்து பார்த்து வியந்து போய் நிற்கிறார்கள். என்ன இந்த இஸ்லாம்? மடத்தனமான மூடகத்தனமான எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டு போய் இஸ்லாத்தோடு உரசி பார்த்தாலும் அங்கே தவடி மொழியாக்கப்படுகின்றது. இவற்றை ஏற்காமல் விட்டு விடுகின்றால் தள்ளப்படுகிறது. எப்படி இவர்களால் இது முடிந்தது? எல்லா மதம் தானே, எல்லாம் ஒரே மதம் தானே, எல்லா மதமும் ஒரே பாட்டையில் தானே செல்கிறது, எல்லா மதங்களும் ஒரே நதியில் ஓடக்கூடியது தானே என்றெல்லாம் பேசுபவர்கள் இந்த விஷயத்தில் வரும்போது மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களால் மாற முடியவில்லை. இல்லை, இஸ்லாம் தனித்துவமான மார்க்கம். இதிலே மௌட்டீகம் என்பதற்கோ அறியாமை என்பதற்கோ புனைந்துரைகளுக்கோ இதிகாசங்களுக்கோ புராணங்களுக்கோ கட்டுக்கதைகளுக்கோ எந்த வேலையும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை. யாரேனும் அப்படி அதிலே சேர்க்க முனைந்தால் இந்த உம்மத்துடைய உலமாக்கள் அதை உடனடியாக கட் செய்து தூக்கி எறிந்து விடுவார்கள், துண்டித்து தூக்கி எறிந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான வலிமையை உலமா சமூகத்திற்கு தந்திருக்கின்றான். எத்தனை முனைவுகள் இப்படி ஏற்படுத்தப்பட்டன. இஸ்ரேலுடைய அரசு இஸ்ரேலுடைய சதித்திட்டங்கள் குர்ஆனில் வசனங்களை ஏற்படுத்த பார்த்தன, பெருமானாருடைய ஹதீஸிலே ஊடுருவ பார்த்தன, இஸ்லாமிய அத்தாட்சிகளிலே அதுபோன்று போலிகளை உருவாக்க பார்த்தன. அனைத்தையும் இந்த உலமா சமூகம் முன்னின்று அதை துண்டித்து தூக்கி எறிந்து இஸ்லாத்தை தூய்மையாகவே நிலைநிறுத்தி வருகிறது என்று சொன்னால் இந்த மார்க்கம் ஒருபோதும் சத்தியத்திற்கு முரணாக அசத்தியத்திற்கு துணையாக மௌட்டிகமான மூடகமான மற்றவர்கள் செய்யக்கூடிய ஆதாரம் இல்லாத வேலைகளை இந்த மார்க்கம் ஒருபோதும் செய்யாது. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்யும், அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னார்களோ அதை செய்யும். இதுதான் இந்த மார்க்கம் என்பதை தூய வடிவத்திலே நம் கையில் சுன்னத் வல் ஜமாஅத்தாக அஹல ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்களே, இன்னும் பல பேர் சொல்லுகின்றார்களே, தூய்மையான இஸ்லாத்தை நாங்கள் தூக்கி பிடித்திருக்கிறோம் என்று. அந்த தூய்மை அல்ல, பரிசுத்தமான தூய்மை, முழுமையான தூய்மை. அல்லாஹ் எந்த தூய்மையை கொடுத்தானோ அந்த தூய்மையை அப்படியே பின்பற்றி வாழும் உம்மத்தாக அல்லாஹ் நம்மை நேர்படுத்தி இருக்கின்றான். நேர்படுத்துபவர்களாக உலமாக்களை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டால் அதை கொண்டு மக்கள் எல்லாம் ஏதேதோ கற்பனை செய்ய வேண்டாம், ஏதேதோ பேசிவிட வேண்டாம், பிறகு என்னதான் செய்ய வேண்டும்? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வலா கிண்ணஹுமா ஆயத்தானிமின் ஆயாத்தில்லா, இவை இரண்டும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளது. அத்தாட்சிகள் அல்லாஹுடைய ஆதாரங்கள், அவன் ஆதாரப்படுத்துகிறான். அல்லாஹ் எதையும் செய்யக்கூடியவன். சூரியனை பிரகாசிக்க செய்தான், சந்திரனை ஒளி கொடுக்க கூடியதாக ஆக்கி வைத்தான். அவனே அந்த ஒளிகளை அகற்றவும் முடியும், அந்த ஒளிகளை மறைக்கவும் முடியும். அந்த ஆற்றல் பெற்றவன் தான் அல்லாஹ் என்பதை இந்த உலகிற்கு சத்தியத்தை நிறுவுவதற்காக அவன் காண்பிக்கின்றான். எந்த மனிதனும் சூரிய ஒளியை எந்த திரை போட்டு மறைத்தாலும் மறைத்திட முடியாது. இந்த உலகத்துடைய விஞ்ஞான உருவாக்கங்கள் எல்லாமும் சேர்ந்து சந்திரனின் ஒரு பகுதியை மறைத்து இருளாக மாற்றலாமா, அதற்கான முயற்சி எடுக்கலாமா என்று முனைந்தால் ஒருபோதும் முடியாது. இப்படித்தான் மனிதர்கள் செய்ய முடியாதவற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் செய்து காட்டுகின்றான். அதைத்தான் அத்தாட்சி என்கின்றான். அவன் மட்டுமே செய்ய முடிந்த, அவன் மட்டுமே செய்கின்ற இவற்றைத்தான் நமக்கு அத்தாட்சி என்று எடுத்துரைக்கிறான்.
இந்த அத்தாட்சிகள் ஏற்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், இதை கொண்டு நாம் செய்ய வேண்டியது என்ன? அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்கின்றார்கள். ஃபைதார் ஐதுமூஹா ஃபகூமு ஃபஸல்லு. இப்படி ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுமேயானால் உடனடியாக நீங்கள் எழுந்து அல்லாஹ்வை தொழுகுங்கள் என்று நமக்கு வழிகாட்டினார்கள். உங்கள் கடைகளை அடைத்து விடுங்கள், நீங்கள் குளித்து விட்டு வாருங்கள், நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், அல்லது நல்ல ஆடைகளை எல்லாம் விட்டுவிட்டு அடுக்கு ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், உங்கள் வீட்டில் பிரியாணி ஆக்கி சாப்பிடுங்கள், அல்லது மௌலிது ஓதுங்கள், அல்லது வேறு ஏதேதோ செய்யுங்கள், அல்லது இப்படிப்பட்ட சடங்குகள் சம்பிரதாயங்கள் எதையும் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகின்றார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமையானால் நீங்கள் உடனடியாக எழுந்து தொழுகைக்கு முன் வாருங்கள், தொழுகைக்கு நில்லுங்கள். சமீபத்திலே கடந்த ஆண்டில் நமதூரில் ஏற்பட்ட போது ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜாமியாவிலே ஒன்று கூடினோம். மிகப்பெரிய கூட்டம். அன்று காலை 11 மணிக்கு நாம் இந்த சூரிய கிரகணத்துடைய தொழுகையை நிறைவேற்றினோம். அதுபோன்றுதான் செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மார்க்கம் சத்திய மார்க்கம், சரியானதை மட்டுமே எடுத்து கொடுக்கும், எது சரியில்லையோ அவற்றை ஒருபோதும் ஏற்காது என்பதற்கு இவைகளெல்லாம் சாட்சியாக இருக்கின்றன. அதனை அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெல்ல தெளிவாக விளக்கி நமக்கு இந்த மார்க்கத்தை கைவசம் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறியவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். اللهم لك الحمد اللهم لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبيد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين يا رب العالمين يا أرحم الراحمين يا راحم المساكين يا أول الأولين ويا آخر الآخرين உன்னுடைய அடியார்கள் கையேந்திருக்கிறோம் அல்லாஹ், உன்னுடைய அடிமைகள் கையேந்திருக்கிறோம் அல்லாஹ், மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு அல்லாஹ். கோடான கோடி கோடான கோடி கணக்கு இல்லாத அளவிற்கு நேமத்துகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். உன்னிடமிருந்து நாங்கள் நேமத்துகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். நன்றி கெட்ட அடியார்களாக வாழ்ந்துவிட்டோம் அல்லாஹ். மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு அல்லாஹ். உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு அல்லாஹ். நாங்கள் பாவங்கள் செய்து இதயங்களெல்லாம் கண்ணங்கரேல் என்று ஆகிவிட்டன அல்லாஹ். பாவ கரைகளை கழுவிவிடுவாயாக, போக்கிவிடுவாயாக, இதயங்களை ஒளிமயமாக ஆக்கிடுவாயாக, நல்லதை நல்லதாக எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக, அதை செய்வதற்கு தௌஃபீக் செய்திருள்வாயாக, தீயதை தீயதாக எங்களுக்கு காண்பிப்பாயாக, அதிலிருந்து எங்களை விலக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், உன்னுடைய தீனின் பிரகாரம் நாங்கள் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்திருள்வாயாக. உன்னுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்
அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ தௌஃபிக் செய்தருள்வாயாக. தீனுடைய விளக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தை தருவாயாக, உன்னுடைய பயத்தை தருவாயாக. யா அல்லாஹ், தனியாக இருந்தாலும் நாங்கள் பாவங்கள் செய்யாமல் உன்னுடைய அச்சத்தின் காரணமாக நாங்கள் பாதுகாப்பு பெற தௌஃபிக் செய்திருவாயாக. எங்களுக்கு சப்போர்ட்டாக கூட்டாக நிறைய பேர் இருந்தாலும் எந்த துணிச்சலை கொண்டும் நாங்கள் அநியாயம் செய்து விடாமல் யா அல்லாஹ் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் என்கிற அந்த உணர்வு மேலிட்டு யா அல்லாஹ் நல்ல முறையில் நாங்கள் நடக்க நீ தௌஃபிக் செய்திருவாயாக. ரஹ்மானே ரஹீமே, எங்களுடைய ஊரை காப்பாற்றி அருள்வாயாக. செழிப்பான ஊராக ஆக்குவாயாக, சிறப்பான ஊராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஊரை நடத்தாட்டுகின்ற பொறுப்புதாரிகளை தலைவர்களை யா அல்லாஹ் சிறப்பானவர்களாக ஆக்கி வைப்பாயாக, நியாயமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக, நேர்மையானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இஸ்லாத்தின் பிரகாரம் யா அல்லாஹ் அவர்களும் நடந்து மற்றவர்களையும் நடக்க நீ தௌஃபிக் செய்திருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்கள் இளைஞர்கள் யா அல்லாஹ் மார்க்கத்துடைய தேட்டமுடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உண்மையான தீனை விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. ஐந்து நேரமும் யா அல்லாஹ் பேணுதலா தொழும் நன்மக்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களை தொழுகையாளியாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களை பிள்ளைகளை சந்ததிகளை யா அல்லாஹ் தொழுகையாளியாக ஆக்கி வைப்பாயாக. யா அக்ரமல் அக்ரமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், தீனுடைய கல்வியை கருக்கும் மாணவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உலக தேவைக்காக எது தேவையோ அதையும் நாங்கள் கற்று சிறப்பாக வாழ தௌஃபிக் செய்திருள்வாயாக. ரஹ்மானே ரஹீமே, எங்களுடைய தீனை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. எங்களுடைய துன்யாவை தேவையான அளவுக்கு சிறப்பாக தருவாயாக. எங்களுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நாங்கள் செயல்பட தௌஃபிக் செய்திருள்வாயாக. நாங்கள் எவ்வளவு நாள் இருந்தால் எங்களுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு எங்களை உலகத்திலே வாழ வைப்பாயாக. நாங்கள் இருந்தால் பாவங்கள் தான் அதிகமாகும், நாங்கள் இருந்தால் பிறருக்கு துன்பங்கள் ஏற்படும் என்றிருந்தால் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களை நீ அழைத்து கொள்வாயாக. யா அக்ரமுல் அக்ரமீன், எங்களுடைய ஜாமியாவை நீ கபூல் செய்திருள்வாயாக. ஜாமியாவுடைய உஸ்தாதுகளை கபூல் செய்திருள்வாயாக. ஜாமியாவுடைய மாணவர்களை கபூல் செய்திருள்வாயாக. ஜாமியாவுடைய நிர்வாகிகளை கபூல் செய்திருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லாவற்றுக்கும் மேலாக ஜாமியா சிறப்பாக செயல்பட யா அல்லாஹ் ஊர் மக்கள் யா அல்லாஹ் உதவி செய்கின்றார்கள் அல்லாஹ். அந்த ஜாமியாவின் மீது உயிரை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்புப்படுத்துவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றுவதற்காக கடல் கடந்து பெற்றோர்களை பிரிந்து மனைவிகளை பிரிந்து சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய சம்பாதிப்பிலே பரக்கத்தை தருவாயாக. அவர்களின் தியாகங்களை கபூல் செய்திருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கிருந்தாலும் அவர்கள் தீனின் பிரகாரம் வாழ நீ தௌஃபிக் செய்திருள்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்திருள்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்திருள்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்திருள்வாயாக. பணிந்து கேட்கிறோம் அல்லாஹ், மன்றாடி கேட்கிறோம் அல்லாஹ், அழுது கேட்கிறோம் அல்லாஹ். துஆவை கபூல் செய்திருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி கல்கி சையிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மயீன். والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم صلى الله عليه وسلم